Hello friends, ellarkum vanakkam and welcome to my channel Navi's One Review. Iniki indha video la vandu oru kutti vlog dhaan paaka poringa. So channel la modha thada paakringa marakama en channel ku like share comment subscribe panunga. Hope ellarkume indha video romba romba useful ah irukum nenikiren. So ipa vaanga ipa video ku la polam. Video club or the community, alarm Easter fun celebration video alarm Patrapang and Nikra, the Matamilama, in a Baltimore National Aquarium Mudoria, part 3 video on a post Panirkanga. Ningara, Paka Marathangana, other link of other than I wrote a description box on a post Pandre, so Kandipa alarm Marakama pay paringa. Ipavanga, my video club pola. Iniki Kalele Patangana, or a bright on our sunny day, Vadangarna. இது வந்து ஸ்ப்ரிங்னே சொல்ல முடியாது நான் ஸ்ப்ரிங்க்கு ஒரு பீக் சீசனா இருந்ததுன்னு சொல்லிருந்தேன் முதல்ல இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்ப்ரிங்ல இருந்து சம்மர் சீசன் மாற போற ஸ்டேஜ்ல தான் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா அந்த இலைகள்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மரத்துலயுமே வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நீங்க winter seasonல பாத்திருப்பீங்க அதாவது ஒரு இலை கூட இல்லாம எல்லா மரத்துலயும் பாத்தீங்கன்னா வெறும் கிழை தான் இருந்தது அனேகமா இந்த லாஸ்ட் வீடியோல ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி பாத்திருப்பீங்க இந்த மரத்துல வந்து வெறும் பூக்கள் தான் இருந்தது போன ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்டே இருந்ததுங்க சோ அந்த மழையில பாத்தீங்கன்னா எல்லா பூக்களும் உதிர்ந்து கீழே விழுந்துருச்சு அந்த உதிர்ந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா குட்டி குட்டியான இலைகள்லாம் நல்லா அழகா வந்திருந்தது இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் பாத்தீங்கன்னா நல்லா அந்த மரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லவே நம்பவே முடியாது அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா வந்து பழைய நிலைமைக்கே மாறிடுச்சு ஒன்று ரெண்டு மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் இப்போதான் பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு நீங்க அந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பூக்கள் மட்டும்தான் இருக்கு நான் சொல்லியிருந்தேன் எல்லா மரத்துலையுமே ஒரே நேரத்தில் ஈவனாக பூக்காதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ ஒவ்வொரு மரத்துடைய தன்மைக்கு ஏற்ப மாதிரி தான் இந்த ஸ்ப்ரிங் சீசனில் வந்து பூக்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு சில மரங்கள்லாம் பூத்து முடிஞ்சு இலைய ஆரம்பிச்சிருச்சு இப்போல்லாம் ஒரு சில மரங்கள்லாம் இப்போ தான் பூக்கவே ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அநேகமாக நீங்கள் மே மாதம் முத வாரத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லா மரத்துலேயுமே அவ்வளோ அழகான இலைகள்லாம் வந்திருக்கும் ஸோ இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு எல்லாருக்குமே அதே மாதிரி கீழே வந்து இந்த புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மழை பெய்யறதுக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை இருந்ததுங்க பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாக வந்து புல் வெட்டாமல் இருந்தது பார்த்திங்கன்னா அவ்வளோ புல் வளர்ந்துருந்தது ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு வாரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னும் ஒவ்வொரு கம்யூனி ஒவ்வொரு லானுக்காக போய் எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க எல்லாமே கட் பண்ணி முக்கியமாக நான் சொல்ல போனது என்னென்னா அடுத்த மாதம் நீங்கள் மே மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து ஸ்விம்மிங் பூலோடைய கவர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பச்சை கலரில் தான் இருந்தது பாசி பிடிச்ச மாதிரி தான் இருந்தது ஏன்னா 6 மாதமாக 7 மாதமாக மூடி வச்சுருந்தாங்க இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோடைய கலர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இன்னும் க்ளீன் பண்ணாமலே தான் வச்சுருக்காங்க ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு பண்ணி வச்சுருக்காங்க அந்த பூலோடைய கவர் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பூலுடைய கவர் மட்டும் தனியாக எடுத்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க அநேகமாக இதை ஃபோல்ட் பண்ணி எடுத்து நெக்ஸ்ட்டு செப்டம்பரில் வந்து திருப்பியும் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேலே வந்து வானத்தை பார்க்கும்போது நாங்கள் நோட் பண்ணோம் இந்த மாதிரி நிறைய கோடு கோடுகளாக நிறையவே இருந்தது அநேகமாக ஏதாவது ராக்கெட் ஏதாவது விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்ப்ரிங் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து முடிகிற போகிற ஸ்டேஜில் தாங்க இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னொரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சம்மர் ஆரம்பிச்சிடும் சொல்லி இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து அவ்வளோ வந்து வெயிலெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் இருக்குது எங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கோடு கூட இருக்குது பாருங்களேன் நிறைய ராக்கெட் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் அங்கே நோட் பண்ணும்போது பார்த்தேன் ஒரு ராக்கெட்டு வந்து போயிட்டுருந்தது இன்றைக்கி கொஞ்சம் சன்னியாக ப்ரைட்டாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா கிளியராகவும் தெரியுது என்னுடைய பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாயிலெலாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இது வந்து ஒரு பெஸ்ட்டு சீசனாக இருக்காதுன்னு நினைக்கிறேன்
ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரிங் முடிஞ்சு கொஞ்சம் சம்மர் ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறமா பார்த்து நம்ம வந்து செடியெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இப்போ நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர கோல்டாக இருக்குது. இன்னையோட குக்கிங் செக்மெண்ட்டில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷ்ரிம்ப் ஃப்ரை ரெசிபி தான் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 ஷ்ரிம்ப் நான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நான் நல்லா மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து அந்த ஷெல்லை ரிமூவ் பண்ண போகிறதில்லை. ஸோ அந்த ஷெல்லோடு தான் நான் வந்து அந்த குக் பண்ணி போகிறேன். ஸோ அந்த ஷெல்லோடு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வாங்க அதை மேரினேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேரினேட் பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சம் போல் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே வந்து தேவையான அளவு சால்ட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதனால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துருங்க. இன்றைக்கி நான் வந்து ஷேல ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஆயில் வந்து அவ்வளோ தேவையே இருக்காது. ஸோ அதுக்காக கொஞ்சம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதும். ஸோ கொஞ்சம் ஆயில் வந்து நல்லா லைட்டாக ஃப்ரை கொஞ்சம் ஹீட் ஆகி வரட்டும். ஸோ நல்லா ஹீட் ஆகி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஏன் நான் வந்து இன்றைக்கி ஷெல்லோடு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஷ்ரிம்ப் வந்து ரொம்ப ஹார்டாகி வராது. அதனால் வந்து ஷெல்லோடு போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சாப்பிடும்போது வந்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ 5 நிமிஷம் தான் குக் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோ சூப்பரான ஷ்ரிம்ப் ஃப்ரை ரெசிபி ரெடி ஆயிரும். இதை வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு வந்து ஷ்ரிம்ப்பு நீங்கள் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஷ்ரிம்பை ஓவர் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் நீங்கள் வந்து 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். ஸோ ரொம்ப சாஃப்டாக ஜூஸியான ஷ்ரிம்ப் ஃப்ரை ரெசிபி தயாராகிடுச்சுங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் போல் வந்து கொத்தமல்லி இலையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பேங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலுக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.